ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி குக்கும்பர் ஜூஸ் எப்படி பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். குக்கும்பரில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்மளோட உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் இது வெளியேற்றும். தவிர இப்போ வந்து வெயில் காலத்தில் நம்ம பாடியை நல்லா கூலாக வச்சுருக்கோம், நல்லா ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கோம். ஸோ கேன்சரையும் இது ப்ரிவென்ட் பண்ணும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி இயற்கையான பானங்களை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். சரி வாங்க, இதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காய் தேவை, அதுக்கப்புறம் ஒரு லெமன், கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி. ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காயோட தோலை பீல் பண்ணி பொடியாக நீங்கள் வெட்டிக்கோங்க. வெள்ளரிக்காய் சம்டைம்ஸ் வந்து கசப்பாக இருக்கும். ஸோ ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பீஸ் வாயில் வச்சு பார்த்துக்கோங்க, கசப்புதா இல்லையான்னு. அதுக்கப்புறமா ஜூஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளரிக்காயும் இஞ்சியும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. குக்கும்பரும் இஞ்சியும் கலந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம வந்து ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறோம், கூட கொஞ்சோண்டு இந்துப்பூவையும் ஆட் பண்ணி கலக்கிக்கிறோம். சுவையான குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பாலியோ ரெசிபியும் கூட. ஸோ வந்து பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குக்கும்பர், இதில் யூஸ் பண்ணியிருக்க குக்கும்பர், ஜிஞ்சர் ப்ளஸ் லெமன் எல்லாமே வெயிட் லூசிங் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து இங்கே போஸ்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இந்த குக்கும்பரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட் பிரெத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஜூஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.